சின்மை வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. வைரமுத்தும் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரே தவிர அது அவர் மேலே எதுவும் விசாரிச்சாங்களா என்னன்றது தெரியல. ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கிறனால ஆளுங்கட்சி அவரை விட்டு வச்சிருக்குது. அதை அடுத்தவங்க செஞ்சால் தப்பு, அவர் செஞ்சால் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் நினைக்கிறாரு. சின்மையா விவகாரம் ரொம்ப நாளாக இருக்கு, ஸ்டெப்பே எடுக்கல, அது வேற விஷயம். அது எப்பயோ கேஸ் கொடுத்தாங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரொம்ப நெருக்கமானவரும் கூட, இப்போ ஆகையினால அவருக்கு வந்து ஒரு அந்த பாப்புலாரிட்டியும், ரெண்டாவது உங்களுக்கு சாதகமாக ஒரு பாரபட்சம் காட்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இது வந்து ஒன் சைட் கவர்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அது, ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அவங்க சைட் சப்போர்ட்டில் இருக்கிறதுனால ஸோ பொதுவாக அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு 10 விசாரிக்கலாம், அது மேல்முறையில் மேலே தான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம். போலீஸ் துறைக்கு மேலே யார் இருக்கா, அரசியல் அவங்ககிட்ட தான் பண்ணணும். ஒருத்த மேலே கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அவங்க வந்து குறைந்தபட்சம் வந்து சிஎஸ்ஆராவது ஃபைல் பண்ணுவாங்க, விசாரணைன்னு ஒன்று இருக்கணும். பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் விசாரணை நடத்துறதுக்கு உண்டான சிஎஸ்ஆர் அது எஃப்ஐஆர் எது முடியுமோ அது அதில் லீகல் ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை பதிவு பண்ணி விசாரணைக்கு உட்படுத்தணும். ஆக்சுவலாக யார் வந்து எந்த கேஸ் கொடுத்தாலும் அதை வந்து விசாரிச்சு தான் ஆகணும். இதுதான் ஒரு போலீஸோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் இதை எடுத்து பார்க்கணும். காவல்துறை பயப்படுது, முதலமைச்சருக்கு பயப்படுது, இவர் கை வச்சு அவருங்க நம்ம மேலே ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்க தெரியாது. கண்டிப்பாக கேட்கணும், விசாரிக்கணும், யார் மேலே தப்பு இருக்குன்னு பார்க்கணும். அவர் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்காரு, அவங்க ஒரு சைடு போராடிட்டே இருக்காங்க, வைரமுத்து வந்து ஒரு சைடு வந்து மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் வந்து இது பார்க்கணும், போயிட்டு பேசணும், எல்லாத்தையுமே கேட்கணும். போலீஸ் வந்து கேட்கணும். குடும்பமுங்க, அது கூட்டு குடும்பம் மாதிரி கூட்டு குடும்பம் மாதிரி போலீஸ் போய் ஏன்னு கூட அவர் கேட்கல. அதான் அடுத்தவங்க இல்லாத செஞ்சா அது பெரிய குற்றமா எடுக்கிறாங்க, அவங்க வேண்டிய ஆள் செஞ்சா அது குற்றம் இல்லைங்கிறாங்க. இதுதான் திமுக நிலைப்பாடு. ஆட்சியில் இப்படிதான் நடக்குது. இல்லை விசாரிக்கணும், கண்டிப்பாக விசாரிச்சு தான். விசாரிக்காம எதுவும் தெரியாதுல்ல, என்ன ரெண்டு பேர்கிட்டையும் கேட்கணும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு, அவங்ககிட்டையும் கேட்கணும் இவங்ககிட்டையும் கேட்கணும், அப்போ தான் வந்து ஒரு முடிவு வரும், கரெக்டான ஒரு முடிவு தெரியும். அவங்க பாரபட்சம் இருக்குங்கிறத சொல்ல வர்றாங்க. இந்த நிலைமையிலையாவது அவர் மேலே ஏதாவது ஒரு விசாரணை நடத்துறது தான் நியாயமானதுன்னு நான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் சிஎஸ்ஆராவது பண்ணி அல்லது அவரை கூப்பிட்டு விசாரிச்சு அதில் முகாந்திரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக விசாரிக்கணும். எல்லா கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோல் இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க, அப்படி இருக்கக்கூடாது. போலீஸ்ன்றவங்க வந்து எப்போதுமே வந்து போலீஸை மட்டும் தான் மக்கள் நம்புறாங்க கரெக்டாக நியாயத்துக்காக, மற்ற வேற எங்கேயும் போகிறது இல்லை, போலீஸை மட்டும் தான் நம்புறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும், நியாயத்துக்கு ஆதரவாக இருக்கணும்ன்றது தான் என்னோட கருத்து. தொடர்ந்து பல வருடங்களாக இது வந்து ஒரு கோரிக்கை இருக்கும்போது அதை வந்து நியாயமாக விசாரித்து அதில் முகாந்திரம் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா நமக்கு இப்போ காவல்துறை மட்டும் இல்லை, புலனாய்வு அமைப்புகள் கூட இருக்குது, அந்த முகாந்திரம் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு கூட இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க மேலே வந்து யாருமே கை வைக்க பயப்படுவாங்க, விசாரிக்க பயப்படுவாங்க. ஏன்னா அவரை போய் டச் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடில் இருந்து கவர்மெண்ட் டைரெக்டாக வந்து அங்கே நிற்காது, பட் அவங்க சம்பந்தமாக யாராவது வருவாங்க, வந்துட்டு நீ எப்படி அவங்களோட ஆள் அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரெகுலராக நடக்கிறது தானே, கவர்மெண்ட்லாம் நடக்கிறது தான். ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றது தான் எல்லாரோட ஆசையும். எதுவாக இருந்தால் நியாயமாக இருக்கணும். தமிழ்நாடுக்கு நல்லது செஞ்சால் போதும், வேற எதுவும் சொல்லலை. திராவிட முன்னேற்ற கழகம்னா எனக்கு வந்து மோடி சாரை பிடிக்கும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கிங் ஆஃப் ஸ்டேட். ஓட்டு போடுறதுங்கிறது அது அப்போதைக்கு டிசைட் பண்ண வேண்டிய. யார் ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தி அவங்க மனசில் பதிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே அதை தான் முதல்ல பார்ப்பாங்க.